அரச மலேசிய கடற்படைக்கு சொந்தமான இரு ஹெலிகாப்டர்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் லெப்டினன்ட் சிவசுதன் தஞ்சப்பன் மரணமடைந்துள்ளார் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. 7 பணியாளர்களை ஏற்றி சென்ற HOM ஹெலிகாப்டர் லுமுட்டின் TLDM ஸ்டேடியத்தின் படிக்கட்டுகளில் விழுந்து நொறுங்கியது. அதே நேரத்தில் 3 பணியாளர்களை ஏற்றி சென்ற ஃபெனெக் ஹெலிகாப்டர் TLDM விளையாட்டு வளாகத்தில் இருந்த நீச்சல் குளத்தில் விழுந்து நொறுங்கியது. இன்று காலை நிகழ்ந்த ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளான வீடியோ காணொலிகளை யாரும் பகிர வேண்டாம் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் ஊடகவியலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தின் தருணங்களை சித்தரிக்கும் வீடியோக்களை பகிரக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் மனம் புண்படும் வகையில் அது அமையக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். பேரா லுமுட்டில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து விசாரணை நடத்த மலேசிய ஆயுதப்படை விசாரணை ஆணையத்தை அமைக்கும் என்று ஆயுதப்படை தளபதி ஜெனரல் முகமது அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். எதிர்பாராத இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். குழந்தைகள் துஷ்பிரயோகம், புறக்கணிப்பு ஆகிய உள்ளடக்கங்கள் குறித்த காணொலிகளை சமூக ஊடகங்களில் பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று பெண்கள் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுப்ரி அறிவுறுத்தியுள்ளார். தவறுகள் நிகழ்ந்தால் அவர்கள் கல்யாண் காசி ஹாட்லைன் 1599 எனும் எண்களில் புகார் அளிக்கலாம் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமிய மக்கள் குறித்து அவதூறான முறையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடாகும். வாக்கு வாங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் நாட்டின் உயர் ஆட்சி பதவியில் உள்ள பிரதமரும் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்ததல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் நச்சு பேச்சு மிகவும் மோசமானது மற்றும் மிகவும் வருந்தத்தக்கது. தனது தோல்விகளுக்கு எதிரான பொதுமக்களின் கோபத்துக்கு அஞ்சி மத உணர்வுகளை தூண்டிவிட்டு வெறுப்பூட்டும் பேச்சை பிரதமர் நாடியுள்ளார். வெறுப்பும் பாகுபாடும் தான் மோடியின் உண்மையான உத்தரவாதம் என்று தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மோடியின் துவேஷ பேச்சுக்கு நாடெங்கிலும் இருந்து கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. இன்று காலை மதுரை வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். கள்ளழகரின் மீது தண்ணீர் பீச்சும் நிகழ்ச்சியை பொறுத்தவரை தோல் பைகளில் கைகளால் உருவாக்கப்படும் விசையை பயன்படுத்தி மட்டுமே தண்ணீரை பீச்ச வேண்டும். அதை தவிர்த்து பிரஷர் பம்புகள் உள்ளிட்ட வேறேதும் இயந்திரங்களை பயன்படுத்தினாலோ நிறமிகள் பால் மோர் போன்றவற்றை கலந்து தண்ணீரை பீச்சினாலோ அவர்கள் மீது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2022 நிலவரப்படி வெளிநாடுகளைச் சேர்ந்த 4.6 கோடி பேர் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர். இது அமெரிக்காவின் மொத்த மக்கள் தொகையான 33.33 கோடியில் 14% ஆகும். மொத்த வெளிநாட்டவர்களில் 53%, அதாவது 2.45 கோடி பேருக்கு அமெரிக்காவில் குடியுரிமை கிடைத்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை பெற்றதில் மெக்சிகோ நாட்டவர் 1,28,878 பேர் முதலிடத்தில் உள்ளனர். அடுத்தபடியாக இந்தியர்கள் 65,960 பேர் உள்ளனர். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபை சந்தித்து இப்ராஹிம் ரைசி பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளும் கடந்த ஜனவரி மாதம் நடத்தி கொண்ட பரஸ்பர ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட பதற்றத்தை தணிக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சதி செய்ததாகவும் சில தகவல்களை மூடி மறைத்ததாகவும் நியூயார்க் வழக்கறிஞர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். அமெரிக்க வரலாற்றில் முன்னாள் அதிபர் ஒருவருக்கு எதிரான முதல் குற்றவியல் விசாரணையில் வழக்கறிஞர்கள் தங்கள் வாதத்தை முன்வைத்தனர். வர்த்தக ஆவணங்களை தவறாக காட்டியது உட்பட 34 குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் எதிர்நோக்குகின்றார். தசை அழற்சி பிரச்சனையில் இருந்து மீண்டுள்ள நடிகை சமந்தா அடுத்த நடிப்பில் கவனம் செலுத்தி வருகின்றார். அவர் நடித்துள்ள சிட்டாடல் வெப் தொடர் அமேசான் பிரைமில் வெளியாக இருக்கின்றது. சமூக வலைதள பக்கங்களில் ஆக்டிவாக இருக்கும் சமந்தா சில தினங்களுக்கு முன்பு ஸ்டைலாக சில புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார். அந்த புகைப்படங்கள் ட்ரெண்டான நிலையில் அதில் அவர் அணிந்திருந்த வாட்சின் விலை ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. சொபென்டிஸ் பிகாய் என்ற வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட அந்த வாட்சின் விலை
சுமார் ரூபாய் 70 லட்சம் என தகவல் வெளியாகியுள்ளது. இத்தாலி சிரி ஏ கிண்ண கால்பந்து போட்டியில் இன்டர் மிலான் அணியினர் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். கைசாபே மெசா அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் இன்டர் மிலான் அணியினர் ஏசி மிலான் அணியை சந்தித்து விளையாடினர். இதில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய இன்டர் மிலான் அணியினர் 2-1 என்ற கோல் கணக்கில் ஏசி மிலான் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.